Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எங்க வில்லேஜ்ல ஒரு ஸ்விம்மிங் vlog தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப வெயில் கொளுத்திட்டு இருந்தது. இல்ல ஸ்விம்மிங் போலாமா அப்படினேனா ஓகே அப்படி சொல்லி ரெடி ஆயாச்சு. என்ன பிரச்சனைனு பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஸ்விம்மிங் தெரியாது. சரி ஓகே நம்ம வில்லேஜ்ல இருக்க இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்விம்மிங் கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது கிணத்தை பார்த்தா பயங்கர பயமா இருக்கு. ஸ்விம்மிங் பூல்னா ஓகே எப்படியோ உள்ள போக மாட்டோம். கால் எப்படியோ முட்டிடும். கீழ அப்படின்னு ஒரு இது. ஆனால் கிணறு கொஞ்சம் ரொம்பவே பயம்தாங்க. சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பையனோட சில வீர சாகசங்கள் பாருங்கள். அவனுக்கு வந்து 4 இயர்ஸ்லேருந்தே ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்டோம். ஏன்னா அவனுக்கு தண்ணினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ தண்ணியை பார்த்தா உடனே விளையாடுறதுக்கு குதிச்சிருவான். ஸோ அவனுக்கு ஸ்விம்மிங் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போ அவன் தலைகீழ ஸ்விம்மிங் பண்ணிட்டுருக்கான். எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக குதிச்சிடுறான். ஸோ இந்த கிணறும் அப்படி தாங்க. இதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப குஷியாயிட்டான். குதிச்சிட்டான் பாருங்கள். ரெண்டு பேரும் விளாண்டுட்ருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. சரி ஓகே இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் குதிக்கிறாங்க நம்மளும் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அந்த படிக்கட்டிலே தான் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி மேலேயே இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணேன். பட் பயம் இருக்குது தான். கண்டிப்பாக ஸ்விம்மிங் எல்லாருமே கற்றுக்கணுங்க. வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. சிட்டி பீப்புள் தான் இப்போலாம் எதுவும் கற்றுக்காமல் அப்படியே விட்டுடுறோம். இங்கே வில்லேஜில் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தா ஆனால் வெளியில் வந்து எதையும் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஸ்விம்மிங். அதை எல்லோரும் கற்றுக்கணும். ஏதோ இந்த டியூப் இருந்தனால நான் அப்படியே உள்ள தைரியமாக இறங்கிட்டேன். அப்படியே டியூப் வச்சுட்டே மூவ் ஆகிட்டே ஓரளவுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல எனக்கு வந்து சுத்தமாக இந்த சைடு அப்படின்னு பார்த்தாலே தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க பரவாயில்ல கண்டிப்பாக கற்றுக்கணும். அது மட்டும் இப்போ மைண்டில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நல்லா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ வீட்லேயும் ஒரு தார் வாழைப்பரம் ஃபுல்லாக பழுத்திருந்துச்சு. குக் வித் கோமாலி அஸ்வின் சரோட அந்த பனானா மால்பூவா ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி எப்படியும் அதை பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி அந்த ரெசிபி உங்களோட ஒரு சிம்பிளாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு பனானா எடுத்துகிட்டேன். அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். ரெண்டு பனானாக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் மைதா மாவு எடுத்துக்கல, கோதுமை மாவு தான் எடுத்துட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா அதனால். ஸோ ஒரு கப் கோதுமை மாவுக்கு 2 டம்ளர் ரெண்டு கப் பால். ஸோ 2 கப் பாலை ஒரே அடியாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கலக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஒரே அடியாக கலக்குனா அது நீர்த்து போயிடும் இல்லை கட்டி சேர்ந்துக்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து கொஞ்சம் ஃபெனல் சீட்ஸ், இந்த சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அதை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் ரவையும் சேர்த்துருக்கேன். ரவை ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. ரவை சேர்க்காட்டி அது கொஞ்சம் வலை வலை கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது அப்படியே ஊறட்டும் கொஞ்ச நேரம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஜாகிரி கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சுகர் சிரப் தான் எடுத்துட்டேன். சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சுகர்லேயே பண்ணி பார்க்கலான்ட்டு. 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி கலந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கலந்துக்கோங்க. கலந்து நல்லா ஒரு சர்க்கரை கரையில் அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க பாகுகள்லாம் காய்ச்ச தேவையில்லை. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹனி மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம சுகர் சிரப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம மல்புவாசாக பண்ணி ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளாட்டான பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதில் பாதி நெய் பாதி கடலெண்ணெய் கலந்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் இல்லாட்டி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கரண்டி, ஒரு பெரிய கரண்டியில் மாவு எடுத்து கொஞ்சம் அப்படியே ஊற்றி விடுங்க.
ஊற்றினோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அதுவாக மேலே வரும், அது வரையில் விட்டுருங்க. அதுவாக மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறம் திருப்பி விடுங்க. ஸோ ஒரு பெரிய கரண்டி மாவு ஊற்றுனிங்கனா தான் பெட்டராக இருக்கும். நான் முதல்ல ஒரு சின்ன ஸ்பூனில் ஊற்றினேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளாட்டாகவே வரல, பஜ்ஜி மாதிரி ஒரு மாதிரி வந்து சின்னதாக வந்துருச்சு. ஸோ ஒரு பெரிய கரண்டி மாவை எடுத்து ஊற்றுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப நிறைய ஊற்றி சுடக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு சுற்றி எண்ணெய் விடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. நானே முதல்ல நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாதியை எடுத்துட்டேன். பாருங்க, நல்லா ஒரு பெரிய லேடல் கரண்டி எடுத்து ஊற்ற ஊற்ற கரெக்டாக ரவுண்டாக வந்துருச்சு. நல்லா ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஊத்தாப்ப மாதிரி வந்துருச்சு. ஸோ சைட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொட்டே இதை நல்லா செவந்து மேலே வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க. திருப்பி இதை எடுக்கும்போது அந்த கரண்டி ரெண்டு கரண்டிக்கு நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எடுத்த உடனே நீங்கள் பக்கத்தில் சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போட்டு ஒரு 20 to 30 seconds விட்டுருங்க. ஒரு மால்புவை குக் ஆகி அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இன்னொரு மால்புவை எடுக்கிற டைம் வரையிலும் அது இருந்தால் போதும். அப்புறம் சுகர் சிரப்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் ஊறினாலும் நல்லா இருக்காது, பார்த்திங்கன்னா ரொம்ப வதவதன்னு போயிடும். ஸோ போட்டோன்னா ஒரு 10 to 20 seconds எடுத்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஷைனிங்காக சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இது வீட்டில் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது நிஜமாகவே ஒரு செம ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மல்புவாஸ் கூட வந்துட்டு ஒரு ஹெர்பல் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் தான். சரி ஓகே, சும்மா தான் நார்மல் டீ தானே டெய்லியும் கொடுக்குறோம், இன்றைக்கி ஹெர்பல் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து துளசி கொஞ்சம் எடுத்துட்டேன், கருந்துளசி, விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்கள்ல அது. அடுத்தது கொஞ்சம் லெமன் கிராஸ் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது புதினா லீவ்ஸு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலே இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம இங்கே இருக்கும்போது தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால் இதெல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஆகும் இந்த குவான்டிட்டி. இதில் வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாது, நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கொதித்து தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணுங்க. அப்புடின்னு ஓரளவுக்கு நார்மல் ஹாட் வந்தோன்னே நீங்கள் எடுத்துகிட்டு இன்னும் வேணால் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கூட நல்லா சூடாக குடிக்கலாம், சூப்பராக இருக்கும் இது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வ்ளாக் இதோட முடிஞ்சது. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், உங்கள் கமெண்ட்ஸ் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.